நம்ம க்ளோத்ஸ் வாங்கும்போது அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்குறோமோ அதே மாதிரி அந்த ப்ராடக்டோட சஸ்டைனபிலிட்டியும் பார்த்து வாங்கணும். எவ்ரி செகண்ட் டக்லோட் ஆஃப் க்ளோத் இஸ் சென்ட் டு லேண்ட்ஃபில்ஸ் ஆர் பர்ன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணதான் 100% சஸ்டைனபிள் க்ளோத்திங் பிராண்ட்ஸ்னு வர ஆரம்பிச்சிது. பட் இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மி பெர்சன்டேஜ் ஆஃப் சஸ்டைனபிள் க்ளோத்திங் பிராண்ட்ஸ் தான் இருக்கு. லைக் வி கேன் கவுண்ட் தென் ஃபாஸ்ட் ஃபேஷன் பிராண்ட்ஸ் லைக் H&M, Zara இதுலலாம் கூட சஸ்டைனபிள் க்ளோத்திங்க்னு ஒரு தனி கேட்டகரி இருக்கு. பட் தே நாட் 100% சஸ்டைனபிள். சஸ்டைனபிள் க்ளோத்திங்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா இட்ஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி. இட் டசன்ட் ஹார்ம் நேச்சர் இன் எனி வே. அந்த மாதிரி க்ளோத்திங்க்லாம் அவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸில் பெஸ்டிசைட்ஸ் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சஸ்டைனபிலிட்டியில் ஃபாலோ ஆகிற ஒரு 3 க்ளோத்திங் பிராண்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் 5 பிராண்ட்ஸ் சொல்லணும்னு லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். பட் அதில் ஒரு 2 பிராண்டில் வந்து சில ப்ராடக்ட்ஸில் PU யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வெறும் 3 பிராண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிராண்ட் வந்து நிக்கோபார். இந்த பிராண்டில் வந்து மென்ஸ் வேருக்கு தேவையான ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரியும் கவர் பண்ணியிருக்காங்க. தே ஹேவ் ஜாக்கெட்ஸ், ட்ரௌசர்ஸ், குர்தாஸ் டிஷர்ட்ஸ், ஷர்ட்ஸ் எக்ஸெட்ரா. இவங்களோட ஷர்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. பட் இவங்களோட ட்ரௌசர்ஸ் அண்ட் ஜாக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் ஹையர் சைடில் இருக்குது. தே ஸ்டார்ட் ஃப்ரம் 3,800 அண்ட் ஆல்மோஸ்ட் இவங்க எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் வந்து ஆர்கானிக் காட்டன் அண்ட் லினன். ஆல்சோ தே ஷிப் வேர்ல்டு வைட். நெக்ஸ்ட் பிராண்ட் வந்து நோ நாஸ்திஸ். இது வந்து ஒரு கோவா பேஸ் க்ளோத்திங் பிராண்ட். தே ஆல்சோ செல் 100% ஆர்கானிக் அண்ட் வீகன் க்ளோத்திங். மென்ஸ் வேரில் வந்து இவங்க கிட்ட ஷர்ட்ஸ், டிஷர்ட்ஸ், ஸ்வெட்டர்ஸ் அண்ட் ஹுட்டிஸ் இருக்குது. அண்ட் தே ஆர் ப்ரிட்டி அஃபோர்டபிள் வென் கம்பேர்ட் டு தி ப்ரீவியஸ் பிராண்ட். இவங்களும் வேர்ல்டு வைட் ஷிப் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க எல்லாம் பிரிண்ட்ஸ் அண்ட் டிசைன்ஸ்லையும் நேச்சரோட ஒரு டச் இருக்குது, விச் இஸ் நைஸ். இந்த பிராண்ட் அவங்க ப்ராடக்ட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 100% ஆர்கானிக் காட்டன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிராண்ட் வந்து பி லேபிள். தே செல் ஷர்ட்ஸ் ஃபார் போத் மென் அண்ட் விமென். இந்த பிராண்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவங்க எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் ஹெம்ப் யூஸ் பண்ணுறாங்க. ஹெம்ப் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இட்ஸ் வெரி சிமிலர் டு லினன். ஒரு ஹெம்ப் பிளான்ட் பார்க்க வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் நினைக்கிற பிளான்ட் இல்லை, இதெல்லாம் ஒரே ஸ்பீசிஸ் தான். பட் தேர் டிஃப்ரெண்ட். இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஷர்ட்ஸ் பண்ணுற எந்த ஒரு பிராண்டும் நான் இந்தியாவில் பார்த்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் இவங்க ஷர்ட்ஸோட ப்ரைஸும் லினன் ஷர்ட்ஸோட ரொம்ப சிமிலராக தான் இருக்குது. எல்லாமே 2,000 to 3,000 தான் இருக்குது. அண்ட் ஃபைனலி ஃபாஸ்ட் ஃபேஷன்லாம் பூம் ஆகிட்டு இருக்க இந்த டைமில் வந்து சஸ்டைனபிள் க்ளோத்திங் பிராண்ட்ஸ்லாம் சர்வைவ் ஆகுமான்னு ஒரு க்வெஸ்டின் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். எல்லாம் ஒரே டைமில் வந்து சஸ்டைனபிள் க்ளோத்திங்க்கு மாற போகிறது இல்லை. அண்ட் ஃபாஸ்ட் ஃபேஷன் பிராண்ட்ஸ்லேருந்து நம்ம வாங்கலைனா கூட யாராவது ஒருத்தவங்க அதை வாங்க இருப்பாங்க. ஸோ பீப்புள் நீட் சம் டைம் டு சேஞ்ச். அதுவும் இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் ஃபால் அண்டர் மிடில் கிளாஸ் கேட்டகரி. நம்மள மாதிரி ஆளுங்களோட மைண்ட் செட்டே அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் இட் சுட் லாஸ்ட் லாங்கர். இந்த ரெண்டு விஷயத்தையுமே சஸ்டைனபிள் க்ளோத்திங்கால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. எஸ் இட் வில் லாஸ்ட் யூ லாங்கர், பட் அதோட ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும். பிகாஸ் இதோட டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி ப்ராடக்ட்ஸ் தான் மூவ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட ப்ரைஸ் டேக்கும் இருக்கும். அதான் இப்போதைக்கு இருக்க சிச்சுவேஷன். இப்போ நம்ம பார்த்த 3 பிராண்டோட வெப்சைட்டும் நான் கீழே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். சி யூ ஆன் மை நெக்ஸ்ட் ஒன். சி யூ, பை.